ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம காரக்குடி கெட்டி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம 2 டீஸ்பூன் இதில் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு உளுந்து நல்லா செவந்ததும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முழுசாக போட்டிங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும், அதனால 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கம்மியாகவோ கூடவோ போட்டுக்கலாம். இதில் நம்ம 2 புளியங்கொட்டை சைஸ் புளியை நம்ம இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த புளியை எண்ணெயில் வதக்கிறதுனால சீக்கிரமாக அரைப்படும். இது வந்து கொத்தமல்லி தலையை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி கீரை மாதிரியே இதில் இன்னொரு கீரை ஒன்று இருக்கும், அது வந்து மேலில் வந்து நம்மளுக்கு அரிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கொத்தமல்லி வாங்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி அது அந்த செடி தானா அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இதை ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒன்று ரெண்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சதும் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 3 டீஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விட வேணாம், நம்ம கரண்டினால் கிண்டி கிண்டி விட்டுட்டே நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. சூப்பரான சுவையான காரக்குடி கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்தி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.